வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவும் ஏனுங்க போட தான் வந்திருக்கேன். தாறுமாறாக ஏர்ன் பண்ணலாம், ஜஸ்ட்டு ஸ்க்ராச் பண்ணுறது மூலமாக ஏர்ன் பண்ணலாம். நீங்கள் ஸ்க்ராச் பண்ணுற ஒவ்வொரு அமௌண்ட்டும் அடுத்த செகண்டே உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் வந்துட்டு ஆட் ஆகிரும். இப்போ அதை லைவாகவே உங்களுக்கு காட்டேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே ஆள் கொடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நான் ஃபஸ்ட்டு ப்ரூஃப் காமிச்சிடறேன், லைவாக வித்ட்ரா பண்ணி காமிச்சிடறேன். இப்போ என்னோடய பேடிஎம் ஓப்பன் பண்ணிக்கிறேன், என் பேடிஎம் பேங்க் காட்டுறேன் உங்களுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பார்த்துக்கோங்க, என்னோடய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேடிஎம் பேங்க்கில் வந்துட்டு 7 ரூபா வந்துட்டு இருக்குது. ஓகேவா, இங்கே வந்து பார்த்துக்கோங்க, மணியும் வந்து பார்த்திங்கன்னா 11:49. ஓகேவா, இப்போ வந்துட்டு நான் வித்ட்ரா பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த ரெண்டு அமௌண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த ஆப்லேருந்து தான் வித்ட்ரா பண்ணது. இப்போ மறுபடியும் உங்களுக்காக நான் வந்து வித்ட்ரா பண்ணி காட்டுறேன். இப்போ நான் அந்த ஆப்புக்கு போய்க்கிறேன். இந்த ஆப் தான் ஃப்ரெண்ட்ஸ் டிஜிட்டல் அக்கௌண்ட். இப்போ வச்சு நான் வித்ட்ரா பண்ணி காமிச்சிடறேன், அதுக்கப்புறமா அந்த ஆப்பை பற்றி உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் சொல்கிறேன். ஓகேவா, இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் வந்து ஸ்க்ராச் ஆன்லைன் பண்ணுறப்போ உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க எப்படின்னா 6 ரூபா இருந்துச்சு, அந்த ப்ரூஃப் அந்த பேடிஎம்மில் பார்த்துட்டோம். இப்போ வந்து பார்த்திங்க எப்படின்னா இந்த ஸ்க்ராச் கார்டு என்கிட்ட ஒன்று இருக்குது, அதை வந்து பார்த்திங்க எப்படின்னா ஸ்வைப் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா 10 ரூபா கிடச்சிருச்சு எனக்கு. இன்ஸ்டண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ என் அக்கௌண்ட்டுக்கும் சென்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம என்னோடய பேடிஎம் அக்கௌண்ட்டுக்கு போய் பார்க்கலாம், நம்ம வந்துட்டு இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 17 ரூபாய் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைத்தை நோட் பண்ணிக்கோங்க, 11:50 மணி, இப்போ 11:50. ஓகேவா, சூப்பராக இல்லாமல் இப்போ வாங்க இந்த ஆப்பை பற்றி நான் ஃபுல்லாக சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்போட லிங்க் வந்து பார்த்திங்க எப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆகும். நீங்கள் ஷார்ட் நம்பர் கொடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்களா அதை கொடுத்து ஓடிபி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா ஓடிபி வந்து வெரிஃபை ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச நேம் ஏதோ ஒரு நேம் வச்சுக்கோங்க இதில், ஷாப் நேமா. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா லொக்கேஷன் கேட்பாங்க, ஏதோ ஒரு ஊர் பேர் கொடுத்துக்கோங்க, உங்கள் ஊர் தான் கொடுங்க அவசியம் இல்லை. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பேங்க்கில் வந்துட்டு நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க. அதில் வெரிஃபை அக்கௌண்ட் கேட்பாங்க, மறுபடியும் அப்போனா வந்து திருப்பி அக்கௌண்ட் நம்பர் மறுபடியும் என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆகும். இங்கே ஆட் டு ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்களா அதை கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்துட்டு ஐட்டம் நேம் வந்துட்டு ஏதோ ஒன்று கொடுத்துக்கோங்க, சும்மா ப்ரைஸ் ஏதோ ஒன்று போட்டுக்கோங்க, கேட்டகரி ஏதோ ஒன்று போட்டுட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணிடுங்க. நீங்கள் ஏதோ ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கலாம். அப்லோட் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சேவ் த பிக்சர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஸ்க்ராச் கார்டு கிடைக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் கிளைம் ரிப்பார்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அப் டு 10 ரூபீஸில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வேணால் கிடைக்கலாம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 ரூபாய் கிடச்சிருக்கு, அதுவும் வந்துட்டு இன்ஸ்டண்ட்டாக சென்ட் பண்ணிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டைத்தை நோட் பண்ணிக்கோங்க, அதே லைவாக வித்ரா பண்ணி காமிச்சிட்டேன், டைத்தை நோட் பண்ணிங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி நம்ம அந்த அமௌண்ட் வந்துட்டு இதில் ஸ்க்ராச் கார்டில் எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம லாகின் பண்ணுறப்போ 10 ரூபாய்க்குள்ளே எவ்வளோ வருதோ அதை உடனே சென்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் எப்படி இது பண்ணலான்னு பார்த்திங்கன்னா இந்த ஆப் இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து ரெஃபர் தான் போட்டிருக்காங்க. நீ ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா இப்போ ரெஃபருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 10 ரூபாய்க்கு வந்து ஏர்ன் பண்ணலாம். இங்கே வந்து இப்போ செட்டிங்ஸ்கிட்ட வந்துட்டீங்க, செட்டிங் வந்து ரெஃபர் ஆப்னு பார்த்திங்களா கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் போட்டிருப்பாங்க பார்த்திங்கன்னா தெரியும், அப் டு வந்து பார்த்திங்கன்னா 2000 ரூபீஸ் வரைக்கும் உங்களால் வந்து ஏர்ன் பண்ண முடியும். 10 ரூபீஸ் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் வந்து நம்மளால் ஏர்ன் பண்ணலாம். ஓகேவா, அதுக்கு நம்ம வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 ஃபோன் இருக்கும், அதை வச்சுட்டு நீங்கள் ஈஸியாக வந்துட்டு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஒரு 30 ரூபீஸ் 40 ரூபீஸாவது இன்ஸ்டண்ட்டாக வந்து வித்ரா பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அவங்களும் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.